அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. இந்த பேண்டமிக் டைமில் மச் நீடட் ரெசிபியான ஒரு சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான மூலிகை ரசம். இந்த மூலிகை ரசம் ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம ஹனீஃப்ஸ் கிச்சன் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்திருக்கேங்க. இந்த புளியை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். எப்பவுமே புளி ஊற வைக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி உதுத்து விட்டு ஊற வச்சிங்கன்னா புளி கசல் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் துளசி எடுத்திருக்கேன். இந்த துளசியில் வந்து அதோடய இலைகள் அதுக்கப்புறம் அந்த பூ எல்லாத்தையுமே அதில் சேர்த்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இலை பேர் வந்து இதை நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மூக்கரட்டான் இலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து மூக்கில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி தான் இந்த மூக்கரட்டான் இலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை நிழல்ல காய வச்சு உணர்த்தி இந்த மாதிரி வச்சிருக்கேன். நீங்க ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை கிடைச்சா ஒரு கொத்து எடுத்துக்கோங்க, இல்லாட்டி இந்த மாதிரி நிழல காய வச்சு மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம எப்போ தேவைனாலும் அதை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து முள்ளு முருங்கை இலை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து மூலிகை ரசத்துக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் முதல்ல வந்து இந்த மூக்கரட்டன் இலையை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் துளசியை சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த முள்ளு முருங்கை இலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊத்தி இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிடலாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா அரைச்சாச்சு. இந்த அரைச்ச இந்த கலவைய நாம ஃபில்டர் பண்ணிரலாம். இதை நம்ம அப்படியே ரசத்துல ஊத்துனா நம்மளால சாப்பிட முடியாது, அது ரொம்ப ஒரு மாதிரி திரள் திரளா இருக்கும். சோ இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிட்டாக்க உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. சோ நல்லா ஃபில்டர் பண்ணிரலாம். இதோட சக்கையெல்லாம் வேஸ்ட் தான். இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு எடுத்துட்டோம்னா இந்த சக்கை வந்து வேஸ்ட் தான், இது நம்மளுக்கு தேவையில்லைங்க. இப்போ நமக்கு மூலிகை ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு அரை டம்ளர் இருக்கு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு அரைச்சிடலாம். நான் ஃபர்ஸ்ட் மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு 10 பல் எடுத்திருக்கேன். இது வந்து ரசப்பூண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குட்டியாக இருக்கும், சின்ன சின்னதாக. இதை வந்து ஒரு 10 பல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதோட 2 தக்காளியும் சேர்த்துக்கிறேங்க, கட் பண்ணி. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிடலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேணாம், ரசத்துக்கு வந்து கொஞ்சம் தட்டுன மாதிரி அரைச்சிக்கணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நல்லா அரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு ரசக்கலவை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த புளி கரைசலை கரைச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புளி கரைசலை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரசம் தாளிச்சிடலாங்க. நான் ஃபஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணி சட்டி வச்சிடுறேன். சட்டி வச்சுட்டு நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றுறேன். இன்றைக்கி நம்ம மூலிகை ரசம் பண்ணுறதுனால நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். ரொம்ப சேர்க்க தேவையில்லை, 1 ஸ்பூன் சேர்த்தாலே போதும். இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகுளுத்த பருப்பை போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா வெடிச்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரசத்துக்கு அரைச்சி வச்ச கலவையை எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி இந்த எண்ணெயில் இந்த கலவை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்ச அந்த கசாயம் இருக்குது பார்த்தீங்களா, 1/2 டம்ளர் அதையும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த புளிக்கரசலையும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம 2 டம்ளர் தண்ணியும் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் குடிச்சு பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை தூவிடலாம். இந்த ரசம் வந்து கொதிக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் நுரைச்சிட்டு வரும்போது நம்ம இறக்கிடலாம். இது வந்து நம்ம கசாயம் ஊற்றி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கசப்புத்தன்மையெல்லாம் இருக்காது. அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டேஸ்ட்ல தான் இருக்கும். இப்போ நுரைச்சிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா மேலாப்பில் இந்த மாதிரி நுரைச்சிட்டு இருக்கும். இந்த கரண்டி வச்சு நீங்கள் தள்ளிங்கன்னா கீழே தண்ணியாக இருக்கும், மேலே நுரைச்சிக்கிட்டு இருக்கும். இதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். இப்போ பாருங்க நம்மளுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு மூலிகை ரசம். ரொம்ப வாசமா இருக்குது, ரொம்ப டேஸ்டியான ரசங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சளிக்கு, இருமலுக்கு, தொண்டை வலி, அதோட வந்து கால் வலி, வயிற்று வலி, ஸ்கின் பிரச்சனை, ஹேர் ப்ராப்ளம், இந்த மாதிரி ஏகப்பட்ட நம்ம பாடியில இருக்க ப்ராப்ளத்தை சரி செய்யக்கூடிய ஒரு சூப்பரான மூலிகை ரசம். நீங்க கண்டிப்பா இந்த மூலிகை ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி நம்ம கான்ஃபரன்ஸ் நமக்கு ட்ராப் பண்ணுங்க. அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. தொடர்ந்து வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.